முதியோர் இல்லங்களில் வசிக்கும் தாய்மார்களின் பன்முக திறமையை வெளிப்படுத்தும் விதமாக மகாராணி எனும் பிரத்யேக சேவை திட்டம் கோவையில் தொடக்கம். முதியோர் இல்லங்களில் வசித்து வரும் தாய்மார்களின் நலன் மற்றும் அவர்களது வெளிப்படுத்தாத பன்முக திறமையை வெளிக்கொண்டு வரும் விதமாக மகாராணி எனும் சேவை திட்டத்தை கோவையைச் சேர்ந்த மோகன் நாயர் என்பவர் துவக்கியுள்ளார். செல்லக்குட்டீஸ் நண்பர்கள் குழு எனும் அவரது நண்பர்களுடன் இணைந்து துவங்கியுள்ள இந்த சேவை திட்டத்திற்கான துவக்க விழா கோவை என்எஸ்ஆர் சாலையில் உள்ள JK ஹோட்டல்ஸ் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அனூப் ஆண்டனி, தமிழக சேனா நிறுவனர் குணா, திமுக நிர்வாகி வினோத் உட்பட முக்கிய விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகாராணி திட்டம் குறித்து மோகன் கூறுகையில், கடந்த காலங்களில் ஏராளமான முதியோர் இல்லங்களுக்கு சென்று பல்வேறு விதமான அனுபவங்களை அங்கிருந்த தாய்மார்களிடமிருந்து பெற்ற நிலையில், ஆதரவற்ற தாய்மார்களின் தேவைகளை கவனித்துக் கொள்ள பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருந்தாலும் அவர்களது தனிப்பட்ட பன்முக திறமையை வெளிக்கொண்டு வரும் விதமாக இந்த திட்டத்தை துவக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் அவர்களது தோட்டக்கலை, தையல், கால்நடை வளர்ப்பு, படித்தல், ஓவியம் வரைதல் போன்ற பல்வேறு திறன்களை இதில் இணைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஊக்குவிக்க விரும்புவதாக குறிப்பிட்டார். மேலும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் தாய்மார்களின் தனிப்பட்ட பல்வேறு விதமான ஆசைகளையும் இத்திட்டத்தின் வாயிலாக பூர்த்தி செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்தார். மெயின் மோட்டோ வந்துட்டு இந்த ஓல்டேஜ் ஹோமில் எவ்வளோ அம்மா மாதிரி இருக்குது, அவருக்கு சாப்பாடு துணி மட்டுமல்ல வேண்டது, அவருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் அவருடைய சொப்னங்கள் சர்ஷால் கிடைக்கணும். தட் இஸ் த கன்செப்ட். அண்ட் தே வாண்ட் டு சீ தே ஹோம், தே வாண்ட் டு சீ திருப்பதி ஹோம், தே வாண்ட் டு சீ ஷிரிடி சாய்பாபா, நிறைய நிறைய உள்ள அவருக்கு வந்துட்டு விஷஸ் இருக்கு, அந்த ட்ரீம்ஸ் இருக்கு, அது வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்புறம் அவர் வந்துட்டு ஃபுல் டே அங்கே தங்கிட்டே இருக்குது, தூங்கிட்டே இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவரை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணும், அது அவங்களோட கன்செப்ட். அது மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஒரு 60-70 ஓல்டேஜ் ஹோம் இப்போ ஆல்ரெடி லிஸ்டிங் போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து 1 by 1 வி ஆர் பிளானிங் டு எஸ்டாப்ளிஷ். இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டுமே இல்லை, ஓவர் இந்தியா. நம்ம செகண்ட் கன்செப்டே வந்துட்டு கோவா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வி ஆல்ரெடி டிஸ்கஸிங். தென் 14 ஷோ, டோட்டல் 14 ஷோ, 3 இயர்ஸ் ஜேர்னி. த ஃபைனல் மகாராணி இஸ் கோயிங் டு பி தேர் இன் டெல்லி. ஸோ கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு கோயம்புத்தூரில் ஜான்வரி அன்றைக்கு தான் நம்மளை பிளான் பண்ணியிருக்கிறது. த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டைம் அம்மாவார் க்ரௌன் வச்சு ரேம்பில் வருதா, இது வந்துட்டு இந்தியாவிலலாம் வேர்ல்டில் எங்குமே வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு இந்த 3 மந்த்ஸ் அவரோட ட்ரைனிங்கு, அதுக்கு எல்லாருமே என்னோடய ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவரை ட்ரெயின் பண்ணும். அவரை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு வேண்டி அவங்களுக்கு கங்கா ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ராஜசேகரன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ட்ரைனிங் மூ டைமில் அந்த அம்மாவோட ஹெல்த் செக்கப் எல்லாமே கரெக்டாக இருந்தால், அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு 14 அம்மாவாரை இந்த ஜான்வரி 22nd or 25th கூட கொடிஷிய கிரவுண்டோ ஏதோ ஒரு கிரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வி ஆர் பிளானிங். வி டோன்ட் நோ ஹவு வி கேன் கிரியேட் சம்திங், பட் அமீர் கான் மும்பை அவரோட டான்ஸ் 100% அவர் ப்ரோமிஸ் பண்ணியிருக்கணும். என்னோடய காண்டஸ்ட் இருக்கிற எல்லோரும் அவர் ஆல்மோஸ்ட் அவர் சப்போர்ட் பண்ணாமல் சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் லோகோ லான்ச் பண்ணதா, அதுக்கப்புறம் சோபனா டான்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு லாஸ்ட் மகாராணி விருந்தமாட்டேன். அந்த மகாராணி ரேம்ப் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டைம் 69-80 ஏஜில் அம்மாமார் ரேம்பிலோட இருந்தது, அதில் ஒரு அம்மா மகாராணியாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இது வந்து கோயம்புத்தூருக்கு, அதுக்கப்புறம் கொச்சி, கோவா, அந்த மாதிரி 14 ஸ்டேட் வி ஆர் பிளானிங்.